ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் அறிவிச்சிருக்க அறிவிப்பை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நியூஸ் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கொரோனா பாதிப்பு தற்போது தமிழகத்துல உச்சத்துல இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் தற்போது தளர்வில்லா ஊரடங்கு மே 31 வரைக்கும் அமுல்படுத்தப்பட்டிருக்கு. கோவை, திருச்சி உள்ளிட்ட 6 கொரோனா தாக்கம் குறையவில்லைங்கிறது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தளர்வுகள் அற்ற ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டதுனால கொரோனா தொற்று பரவல் சற்று குறைஞ்சு வருதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஊரடங்கு வரும் 31 முடிவடையும் நிலையில ஊரடங்கு நீடிப்பது குறித்து நம்ம முதல்வர் MK Stalin அதிகாரிகளோட ஆலோசனை நேற்று மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிப்பது குறித்து முதல்வர் ஸ்டாலின் விரைவில் அறிவிப்பார் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவிச்சிருக்கார். இதன் மூலம் ஜூன் முதல் வாரத்தில் ஊரடங்கு அமுல்படுத்தப்படுவது உறுதியாகியுள்ளது. மேலும் கிராமப்புறங்களில் கொரோனாவை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நாட்டிலேயே தமிழகத்துல தான் அதிக ஆக்சிஜன் படுக்கை வசதி உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. இது போன்ற பயனுள்ள செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய நியூஸ் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.